சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு ஐப்பசி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு பக்தர்கள் மலை ஏறி தரிசனம். அரசு விதிமுறைகள் கடைபிடிக்கப்படவில்லை. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் இக்கோவிலில் தரைமட்டத்திலிருந்து 4500 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. கோவிலுக்கு பௌர்ணமிக்கு 4 நாட்கள், அமாவாசைக்கு 4 நாட்கள் என மாதத்திற்கு 8 நாட்கள் மட்டும் மலை ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்படும். கடந்த 2.5 மாதங்களுக்கு பிறகு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு ஐப்பசி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமிக்கு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய 21ஆம் தேதி வரை அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் பிரதோஷத்தை முன்னிட்டு சென்னை, கோவை, மதுரை, தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அதிகாலை முதலே தானிப்பாறை வனத்துறை கேட்டிற்கு முன்பு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்தனர். பின்னர் காலை 7 மணிக்கு வனத்துறை திறக்கப்பட்டு பக்தர்கள் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி மலை ஏறி சாமி தரிசனம் செய்வதற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் பக்தர்கள் மலைப்பாதை வழியாக கூட்டம் கூட்டமாக சுந்தரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தால் நோய் தொற்று பரவும் சூழலும் ஏற்பட்டு வருகின்றது. கோவே கூத்தா காத்து ஆட்கொள்ளும் குருமணியே, தேவா தேவத்து அறியானே. வரலாம் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு மேடம், வரலாம் அட்வான்ஸ்.